நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஹீரோயிசம் மாதிரியான ஒரு வித்தியாசமான பலனை தான் சொல்லணும். கடகராசிக்கு நான் சொன்ன மாதிரி கும்பராசிக்கு ஏற்கனவே மூணாம் இடத்துல இருந்த இடமும் நல்ல இல்லை. இப்போ நான்காம் இடத்திற்கு போகிறதும் ஒரு கேந்திரத்தில் சுபகிரகம் உட்கார்றதும் நல்லதாக இருக்காது. ஆனாலும் குருப்பெயர்ச்சி செயல்படாது, கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி மட்டும்தான் செயல்படும். அஷ்டம சனியில் இருப்பவர்களுக்கும் ஜென்ம சனியில் இருப்பவர்களுக்கும் எந்த ராகுகேது பெயர்ச்சியும் செயல்படாது, எந்த சனி குருப்பெயர்ச்சியும் செயல்படாது. சனி தான் பலன்களை தூக்கலாக கொடுப்பார். ஏற்கனவே உங்களுடைய ராசி இருளடைந்திருக்கிறது. சதய நட்சத்திரக்காரர்களை போட்டு பிரட்டி எடுத்து கொண்டிருக்கிறார் சனி, அதுதான் உண்மை. 95% சதய நட்சத்திரக்காரங்க நீங்கள் நல்லா இல்லை. ஒரு 5% பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவன், சந்திரன் வலிமையாக இருக்க பிறந்தவன், அமாவாசையில் இருந்தாலும் குருபார்க்க சந்திரன் இருக்க பிறந்தவன், ராசி பொலிவோடு இருக்க சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல தசாபுக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற யோக தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் 5% பேர் மட்டும் கும்பராசியில் கொஞ்சம் அப்படியே ஒன்றும் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று விதிவிலக்கு, 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகளை கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்களுக்கு 2ம் சுற்றா பொங்கு சனியாக வேலை செய்யுது. ஆனால் அந்த 30 வயசில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்களை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் சனி. இந்த 1 வருஷமாக கடகராசி கும்பராசி பூச நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இவங்க தான் அதிகமாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நிம்மதிகள் இருக்கும்னு தான் சொல்லுவேன். 4ம் இடத்து குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய போறதில்லை. ஆனால் அடுத்து சதய நட்சத்திரக்காரர்கள் மெதுமெதுவாக மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புல ஒரு நிலையில என்ன கத்துக்கிட்டு இருக்கிறீங்க? சொந்தக்காரங்க யாரு எப்படின்றது நல்லா தெரிய வச்சிருச்சு. எந்த ஃப்ரெண்டு உண்மையானன்றத பாதி கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன மீதி கத்துக்கல. காதல், ஒரு மிகப்பெரிய காதல், பா பயங்கரமான, எனக்கு கிடைத்த பெண்ணை போல யாருமே கிடையாது, எனக்கு கிடைத்த ஆணை போல யாருமே கிடையாது என்கின்ற எண்ணங்களெல்லாம் இப்போ தவிடு கொடியாயிடுச்சு. அடாடா, இப்படிலாம் ஏமாத்த முடியுமா? இந்த வார்த்தை கும்பராசிக்காரர்கள் மனதில் அப்படியே பதியும். என்னையா இருந்தாலும் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே சொல்கிறாங்க. இப்படிலாம் ஏமாற்ற முடியுமா, இப்படிலாம் நம்ம ஏமாறுவோமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருவருக்குமே இப்போது உண்டு. ஆக ஒரு 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அவிட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும், சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், தீபாவளிக்கு பிறகு பூரட்டாதிக்கு வரப்போகிறது போராட்டம். தீபாவளிக்கு பிறகு செப்டம்பர்லேயே பூரட்டாதிக்கு வரப்போகிறது போராட்டம் என்பது உண்மை. ஜென்மச்சனி சில பல அமைப்புகளை சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து தான் தீரும். கும்பராசிக்கு நான் வந்து குரு பெயர்ச்சி பலன்லாம் சொல்ல மாட்டேன், சனி பெயர்ச்சி பலன் தான் சொல்லுவேன். சனி 1 வருஷம் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே இருக்க போறார். இப்போது செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார், அடுத்து செவ்வாய் என்ன நாளைக்கு அப்படியே இருப்பார், அடுத்து ராகுவோடு சேர்ந்து எப்படி எப்படின்ட்டு ஒரு மாதிரி பாபத்துவமாகி ஒரு நான் உன்னை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். ஆக குருப்பெயர்ச்சி அப்படி ஒன்றும் பெரிய பாதுகாப்பு அமைப்புகளை கொடுக்காது. சில பல ஆனாலும் ஒன்று சொல்லுவேனா, ஒரு ஜோதிடனாக ஒரு முழு சுற்று ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை அனுபவிச்சு பார்த்தவேன்னா என்னுடைய ஜென்மச்சனி எனக்கு என்ன கொடுத்ததுன்றது எனக்கு தெரியும். என்னுடைய அட்டமத்து சனி என்னுடைய உயிர் தம்பியை பிரித்து கொண்டு போனது. என்னுடைய ஜென்மச்சனி எனக்கு எதுவுமே ஒரு தடையாக செய்ய முடியாமல் சில விஷயங்களை செஞ்சது. ஆக சதய நட்சத்திரம், உடைப்பட்ட நட்சத்திரங்களாவது ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. உடைப்பட்ட நட்சத்திரம்னா அவிட்டம் உடைப்பட்ட நட்சத்திரம், புரட்டாதி உடைப்பட்ட நட்சத்திரம், அந்த ராசியிலேயே இந்த ராசியிலேயே இருக்கக்கூடிய நட்சத்திரம், இடையில சதயம்தான் முழு நட்சத்திரமா கும்பராசியில் இருக்கும். அந்த முழு நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துக்காரங்க தான் ரொம்ப பெரிய சோதனைகளை அனுப்பிப்பீங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம், ஏற்கனவே கொஞ்சம் சிக்கல்ல இருக்கிறீங்க. இந்த சிக்கலுக்கு மயில் ரகால தடவி விடக்கூடிய சில நிலைகளை அப்படியே அவ்வப்போது சில நேரங்களில் பாலைவனத்துக்கு நடுவில் நடக்கிறவனுக்கு ஒரு மாதிரி பனித்துளி மலை லேசா தூடுற மாதிரி சோன்ற மலையெல்லாம் அடமலையெல்லாம் எந்த காலத்திலையும் பாலைவனத்துல பெய்யாது. அவ்வப்போது அப்படியே சும்மா அப்படியே 2 பக்கம் தூரலா விட்டு போயிடும்லையே, அந்த மாதிரி தூரலா ஏதோ நானும் இருக்கிறப்பா கவலைப்படாதுப்பா உனக்கும் நல்லது நடக்குமான்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். மற்றபடி பெருசாலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி நல்லது நடக்கும் இப்படி நல்லது நடக்கும்னு கதையெல்லாம் விடுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. 3ம் இடமும் 4ம் இடமும் ஒரு மத்தியமமான பலனை தரக்கூடிய குருப்பெயர்ச்சி தான். அதை விட நீங்கள் 5ம் இடத்திலே வந்தால் கூட ஜென்மச்சனிக்கு முன்னாடிலாம் எதுவும் இடப்படாது. ஆகவே சில பல வேதனை சோதனைகளை இளைய பருவத்தினர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது நீடிக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சில ஒரு மாதிரியான தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் நல்ல விதமான புத்துணர்ச்சியான அமைப்புகள் வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அகலக்கால் இதுலேயும் வச்சிட வேண்டாம், தேவையில்லாமல் வேலை அமைப்புகளை விட்டுற வேண்டாம், புதிய தொழில் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க, நஷ்டம் வரும், கண்டிப்பாக நஷ்டம் வரும். இதில் அந்த இந்த மலுப்பல் கிழப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. நண்பர்களோடு சேர்ந்து அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன், குறிப்பாக மாமன் மச்சான்னு சொல்கிறோம் இல்லையா, பொண்டாட்டியோட அண்ணன் தம்பியோட
இந்த மாதிரியான எதிர்த்தரப்பு, மனைவியின் அண்ணன் தம்பி, கணவனின் அண்ணன் தம்பி, இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்ந்து அந்த புகுந்த வீடு பிறந்த வீடு அமைப்புகள் கண்டிப்பாக சிக்கலில் வரும். அதனால் மாமா மச்சான் கூட சேர்ந்து அவங்க முக்கியமாக மாமனாட்ட கடன் வாங்காதீங்க, பேர் கட்டுப்போம், மச்சனங்கிட்ட கடன் வாங்காதீங்க. கடைசியில் சொல்லி காட்டுவார், கண்டிப்பாக சொல்லி காட்டுவார், நான் கொடுத்ததுனால தான் நீ வந்து இருந்த, என் தங்கச்சியை கட்டினதுனால நான் கொடுத்தேன், என் அக்காவை கட்டினதுனால உனக்கு கொடுத்தேன், நான் தானே அவனுக்கு சோத்தை போட்டேன், நான் தானே அவனை வாழ வச்சேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்த்தை இந்த வருஷத்தில் கண்டிப்பாக. ஆகவே இந்த மாதிரி உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஒரு நிலைமைகளில் யாரையும் நம்ப வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் அடிக்கடி சொல்லுவேன், உழைப்பாளிகள், உண்மையான உழைப்பாளிகள், ஒரு நேர்மையானவர்கள். ஆகவே உண்மையும் உழைப்பும் நேர்மையும் என்றைக்கும் சோட போகாது. இந்த ஒரு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக இந்த ஒரு வருஷம் கஷ்டம் இருக்கும் என்பதை மனதில் தேங்கி கொண்டு பண விஷயங்களில் கவனமாக, சுற்றம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நட்பு உறவுகள்கிட்ட எப்படியும் எந்த விஷயத்திலையும் பட்டுக்காமல் இருந்து, யாரையும் போய் கேரண்டி கொடுக்காம, அடுத்தவனுக்காக போய் நிற்காம, ஏன்னா நீங்கள் போய் அடுத்தவனுக்காக போய் நிற்பீங்க, என் நண்பன் அப்படின்னு போய் நிற்கக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தவருக்காக போய் நிற்காமல் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்ப அமைப்புகளை பார்த்தாலே போரும் என்கின்ற ஒரு தன்னடக்க உணர்வோடு தன்னை சுருக்கி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டுமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு செயல்பட, இது இளைய பருவத்தினருக்கு மட்டும். பெரியவர்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இங்கே நான்காம் இடத்துக்குறு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, வீடு வாகன வாசல் அமைப்புகளை கொடுக்கும். ஒரு இளையவர்களுக்கு கூட வாகனங்களுக்கு கொடுக்கும், ஆனால் அது கடனுக்கு தான் கொடுக்கும். அதுவும் அப்பப்போ செலவழிக்கக்கூடிய தன்மை, அந்த கடனுக்கு வாகனம் வாங்கிடுவீங்க, டியூ கட்ட முடியாது. 1ஆம் தேதி அந்த டியூ கட்டுற தேதியில் டியூ கட்டுறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி பணத்தின் அருமையை புரிய வைப்பார். ஆகவே ஒரு நிலையில் 50 வயது கடந்தவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரத்திற்கு தேவையான வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த தன்மை. 10, 12ஆம் இடங்களை அவர் பார்க்கக்கூடியது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகளை நல்ல விதமாக வைப்பார், வேலை அமைப்புகளை நல்ல விதமாக வைப்பார். ஆகவே இரட்டை நிலையாக அவர் செயல்படுவார். 50 வயது கடந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமையில் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிதானமும் பொறுமையும் கவனமும் பணத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடும் வரக்கூடிய தேவையான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி.